நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 6.10. இந்த எக்ஸாம்பிள் 6.10 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டெஃபினேஷன் வந்து பார்த்துக்கலாம். கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இங்கே எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வித் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அந்த மாதிரி இருக்கிறப்போ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ். நிறைய ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் படிச்சிருக்க, டிஃப்ரெண்ட் டைப்பு. இதில் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இது நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதுவோம் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி. போன இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஒன்று பார்த்தோம். அடுத்தது ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் T1 டு T2 இதெல்லாம் போன டெஃபினேஷனில் பார்த்தது. இப்போ பார்க்கக்கூடியது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி. ஸோ இதுக்கு இந்த கொடுக்கப்பட்ட சம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். இதோட எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100, எக்ஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னா 0 ஸோ தட் யூ ஆர் ஃபைண்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சும்மா சிம்பிளி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு மட்டும்தான் இங்கே இருக்கும். நம்ம இந்த எக்ஸ் வேல்யூவை இந்த லிமிட் என்ன எடுத்துக்கிறோம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி. அப்போ 100 டு எக்ஸ், ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100. 100 வந்து நமக்கு லிமிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது டில் எக்ஸ். தென் இந்த இடத்துல எஃப் ஆஃப் டிக்கு இது வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் யூஆர் ரைட்டிங் டி ஸ்கொயர் தென் டிடி. இங்கே டிஎக்ஸ் போடக்கூடாது டிடி அப்படின்னு சொல்லி போடணும். இதெல்லாம் இந்த இடத்துல வேர் கால்குலேஷன். இங்கே லிமிட்டு இது ஃபார்முலா என்ன எக்ஸ் பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை போட்டு தென் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து இந்த இடத்துல போட்டு